இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக 12,000 ரூபாய்க்கு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்னு கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ரெட்மி நோட் டென் சீரீஸில் வந்து 3 ஃபோன்கள் கொண்டு வந்திருந்தாங்க. இதான் வந்து விலை குறைவான வேரியன்ட் ரெட்மி நோட் டென். இதுலேயும் வந்து அவ்வளோ டிஸ்பிளேலாம் தராங்க, சூப்பராக இருக்குது. இந்த விலைக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அன்பாக்சிங் முதல் பார்வை வீடியோ. ஒரு நாளாக இப்போ நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன், ஸோ என்னோட முதல் நாள் அனுபவத்தை இந்த ஃபோனில் நான் சொல்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது தெரிய வேண்டிய இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, ஃபுல் ரிவ்யூவில் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ரெட்மி நோட் டென் அன்பாக்சிங் முதல் பார்வை வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா. ரெட்மி நோட் டென் வந்து 3 கலரில் அவைலபிளாக இருக்குது, க்ரீன், ஒயிட் அண்ட் பிளாக். எங்கிட்ட ஒயிட் கலர் வேரியன்ட் இருக்குது. ஒரு புது ஃபோனை நீங்கள் கையில் எடுத்த உடனே உங்கள் மனசில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு தாட் வரும் இல்லையா? எனக்கு தோணுது, வாவ், நல்ல டிசைன், லைட் வெயிட்டாக பார்க்க பக்காவாக இருக்குது. அப்படி தான் நான் நினச்சேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 8.3 mm திக்னஸ், 178.8 grams வெயிட்டில் வருது. பிளாஸ்டிக் பாடி தான், பட் பார்க்க கையில் யூஸ் பண்ண பக்கா மாஸ். வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸில் சிம் எஜெக்டர் பின், டாக்குமெண்ட், சாஃப்ட் பேக் கேஸ், 33 watts சார்ஜர், யூஎஸ்பி டைப் சி கேபிள். அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து இந்த 33 watts சார்ஜர் இந்த செக்மெண்ட்டில் வருது, செம்ம டீல். நீட்டான க்ளீனான டிசைன் பண்ணியிருக்காங்க, சைடில் வந்து மெட்டல் ஃபினிஷ் தந்திருக்காங்க, கார்னர்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கர்வ்டாக இருக்குது. இந்த ஃபோனில் வந்து டூவல் ஸ்பீக்கர் இருக்குது, மேலே ஒன்று கீழே இன்னொன்று. மேலே வந்து இன்ஃப்ராரெட் சென்சர் ப்ளஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக். இந்த ஃபோனை வந்து நீங்கள் யூனிவர்சல் ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். மீ ரிமோட்னு ஒரு ஆப்பும் இருக்குது. கீழே வந்து ஸ்பீக்கர், மைக், டைப் சி போர்ட் ப்ளஸ் இன்னொரு ஸ்பீக்கர். ரைட் சைடில் பவர் பட்டன், இது வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் டபுள் வேலை செய்யுது. அதுக்கு மேலே வந்து வால்யூம் பட்டன். லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே, ரெண்டு சிம், ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு போடலாம். டுவல் வோல்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் உண்டு. பின்பக்கம் வந்து கேமரா மாடியூல். கேமரா அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்க பக்கா. 6.43 inch டிஸ்பிளே, ஃபஸ்ட் டைம் ரெட்மி நோட் சீரீஸில் சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே கொண்டு வராங்க. இந்த ரெகுலர் நோட் 10 வேரியண்ட்டில் கூட அது கொண்டு வந்திருக்குது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுவும் ஃபுல் எச்டி ப்ளஸ் பேனல். இது 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட். மற்ற ரெண்டு நோட் 10 வேரியன்ட்ஸில் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1100 nits பிரைட்னஸ். அவுட் டோர் கண்டிஷன்ஸில் சன்லைட்டில் கூட நல்லா யூஸ் பண்ண ப்ராப்ளம் இல்லை. கலர் பிரைட்டாக சூப்பர் அமோலெட்டுக்கே ஸ்பெஷலான நல்ல கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ஓடி வருது. ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் டிஸ்பிளே. டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம், கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ப்ளூ லைட் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே உண்டு. அதில் வந்து பல கிளாக் ஸ்டைல்ஸ் வந்துருக்காங்க, ஒரு கஸ்டம் பிக்சர்ஸ் கூட நீங்கள் வந்து கிளாக் ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலையும் நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் தராங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 11 பேஸ் பண்ணி MIUI 12 ரன் ஆகுது. MIUI 12.5 அப்டேட் சீக்கிரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. கேம் டர்போ, வீடியோ டூல் பாக்ஸ், ஃப்ளோட்டிங் விண்டோஸ், லைட் மோட், டூவல் ஆப்ஸ், ஒன் ஹேண்ட் மோட், குவிக் பால், 3 finger ஸ்க்ரீன்ஷாட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. செகண்ட் ஸ்பேஸ் ஃபீச்சர் இல்லை. ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் வந்து முன்ன மாதிரி இல்லாமல் குறைச்சிருக்காங்க, அதுவும் நல்லது. ப்ளஸ் MIUI 12.5 அப்டேட் வரும்போது பல சிஸ்டம் ஆப்ஸை கூட நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சார் வேல்யூ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், லிமிட்டில் தான் இருக்குது. சென்சர்ஸில் வந்து ஓரியன்டேஷன் சென்சர் மிஸ்ஸிங், பட் கூகுள் மேப் யூஸ் பண்ணும்போது கேம்பஸ் ஒர்க் ஆகுது. ஸ்கை மேப்பில் கூட நீங்கள் ரியல் டைம் பொசிஷன், மொபைல் பொசிஷன் சேஞ்ச் பண்ணும்போது வருது, ஸோ ப்ராப்ளம் இல்லை. எஃப்எம் ரேடியோ உண்டு. ஆல்ரைட், இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்னாப்ட்ராகன் 678 சிப்செட்டில் பவர் ஆகி வருது. 4GB அண்ட் 6GB ரேம் வேரியன்ட் இருக்குது. 4GB ரேம் வேரியண்ட்டில் 64GB ஸ்டோரேஜ், 6GB வேரியண்ட்டில் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடி வருது. UFS 2.2 ஸ்டோரேஜ். சரி, நீங்கள் கேட்குறது புரியுது, கேமிங்க்கு இது எப்படி? கால் ஆஃப் டியூட்டி விளையாடி பார்த்தேன். டிஃபால்ட் கிராஃபிக் செட்டிங்ஸ் ஹையில் இருக்குது, விளையாட பிரச்சனை இல்லை. அஃப்கோர்ஸ் கிராஃபிக் குவாலிட்டி அண்ட் ஸ்மூத்னஸ் வந்து நீங்கள் வந்து 700 சீரிஸ் சிப்செட் அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எனக்கு திருப்திகரமாக இருக்குது. டெக்னாலஜியோட ஹைலைட் இதுதான், அட்வான்ஸ் ஆக ஆக விலை குறைவான ஃபோன்கள் கூட பெட்டர் ஆகிட்டே வருது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஃபோன். இன்னும் சில நாள் யூஸ் பண்ணி ஃபுல் ரிவியூவில் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி எலாபரேட்டாக சொல்கிறேன். கேமிங் ரிவ்யூ தனி வீடியோ போடுறேன். அடுத்தது கேமரா. 48 MP குவாட் கேமரா செட்டப், சோனி IMX582 சென்சர், 8 MP அல்ட்ரா ஒயிட் சென்சர், 2 MP டெப் சென்சர் மற்றும் ஒரு 2 MP மேக்ரோ சென்சர் இருக்குது. 4K 30 fps நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். 1080p 60 fps ஆப்ஷனும் இருக்குது. மேக்ரோ வீடியோஸ் எடுக்கலாம், ஸ்லோமோ ஆப்ஷனும் இருக்குது. டூவல் வீடியோ இந்த வேரியண்ட்டில் இல்லை, மற்ற ரெண்டு நோட் 10 வேரியண்ட்டில் உண்டு. சில சாம்பிள்ஸ் பார்ப்போம்.
5000 mAh பேட்டரி, 33 W ஃபாஸ்ட் சார்ஜர் ஓடி வருது. பேட்டரி லைஃப் வந்து 1.5 நாள் கொஞ்சம் மேலேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ இதான் வந்து என்னோட ரெட்மி நோட் 10 ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். நல்லா இருக்குது இந்த விலைக்கு. ஃபஸ்ட் டே யூஸ்லேயே இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. பட் ஃபுல் ரிவ்யூ 15ஆம் தேதி போடுறேன். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எல்லா வீடியோ பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழாக பாருங்கள்.